லேட் ஆயிடுச்சு. இன்னுமா சஞ்சய் அவரை பார்க்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இந்த வித்யா போய் ஏதாவது குழப்பம் பண்ணிருக்காளோ. அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கறான் வேதா. संजय தான் கால் பண்றான். டேய் संजय संजय எங்கடா இருக்க நீ? எத்தனை தடவை அவனுக்கு ஃபோன் பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் அண்ணனை பாத்தியா இல்லையா? என்னடா அமைதியா இருக்க? அப்பா அவனுக்கு பணத்தை திருடிட்டானுங்கப்பா. பணத்தை திருடிட்டான். விஜய் கண்ணலயே காட்டல. விஜய் காட்டலயா? என்னடா சொல்ற? ஆமாமா நான் பணத்தை எடுத்துட்டு போனல. உங்க எல்லாரோட அவசர புத்தியால என் புருஷன் இத பண்ணிட்டாங்களே. ஆரம்பத்துல இருந்தே படிச்சு படிச்சு சொன்னேன். யாரது கேட்டீங்களா? சஞ்சய் விஜய் வீட்டுக்கு வந்துட்டான். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாத்துங்க வா விஜய். டேய் பாத்துற பாத்து வா. ஓ போய் உட்கார வீமா. டேய் பாத்துற பாத்துற பாத்து உட்கார பா. டேய் டேய் விஜய் உனக்கு ஒண்ணு இல்லடா. விஜய் தைரியமா இரு. டேய் பா வலிக்குதுமா. பா இப்படி அடிச்சிருக்கானுங்களே படு போவீங்க. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? அவனுக்கு கை கால் புரிஞ்சு போகணும். டேய் என்னடா ஆச்சு? யார் அவன் அடிச்சது? தெரியலப்பா. திடீர்னு ஹைவேல வச்சு என்னை தூக்கிட்டானுங்க. எங்க அடிச்சு வச்சானோ கூட கண்டுபிடிக்க முடியலப்பா. கண்ணை வேற கட்டியே வச்சிருந்தானுங்க. அந்த சகுந்தலாவோட ஆளுங்களா? இல்லப்பா இது வேற யாரோ. அண்ணா ரொம்ப மோசமான ஆளுங்கப்பா. பணம் மட்டும்தான் அவனுங்க மோட்டு. அதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க. நீங்க மட்டும் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்ன கொண்டு இருப்பானுங்கப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அம்மா கொஞ்சம் லேட்டா போகலாமா? ஸ்னேகா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ரொம்ப வலிக்குதாடா? ஆமாமா ரொம்ப ரொம்ப வலிக்குது. என்னங்க குடி. டேய் டேய் விஜய் வந்துட்டியா? பாடுறா. என்னடா நல்ல இவ்வளவு காயமா இருக்கு. என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க. முகத்தை காட்டு. பாத்தீங்களா பா? சஞ்சய் சார், இன்ஸ்பெக்டர் சார், அவங்கள சும்மாவே விட கூடாது சார். அவங்க எங்க போனாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணனும். அது முடியாத காரியம் சஞ்சய். அவங்க ஒரு டீம் இல்ல, தனித்தனியான ஆளுங்க. எல்லா லாங்குவேஜ் பேசுறானுங்க. எங்க இருந்து வந்தானுங்க, எங்க போவானுங்கன்னு எதையும் சொல்ல முடியல சார். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. இது போதும் சார். இதை வச்சு அவனுங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். முதல்ல அவனுங்களுக்கு பணத்துல டிராக்டர் வச்சிருந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கணும். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே அவனுங்கள நெருங்கிடலாம். நாம நமக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் எப்படி அவனுங்களுக்கு லீக் ஆச்சு? அவனுங்க அவனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட் சார். இந்த மாதிரி நிறைய பேரை கடத்தி பணம் பறிச்சிருக்கானுங்க.
அதனால போலீஸ் என்ன யோசிக்கும்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதான் அதை எடுத்துட்டானுங்க. இத யாரும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நீங்க ஃபர்தரா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க. வேண்டாம் சார். எந்த கம்ப்ளைண்ட்டும் வேண்டாம். என்ன வித்யா, எதுக்கு வேண்டான்னு சொல்ற? அவனுங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவானுங்க? இல்ல மாமா, பணத்தோட போனவனுங்க யார் யாரோட தொடர்புல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு காரணம் நாம தானே, மறுபடியும் அவங்களோட ஆளுங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரையாவது தூக்கிட்டா? மேடம், நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம். எத்தனை நாளைக்கு சார் பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த மாதிரி கிரிமினல்ஸோட பகை எங்களுக்கு வேண்டாம் சார். ஏற்கனவே நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், மேலும் கஷ்டப்பட விரும்பல. பணம் போனா போயிட்டு போகுது, எனக்கு என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். என்ன மேடம் இவ்வளவு சுயநலமா பேசுறீங்க? எங்களுக்கு வேற வழி இல்ல சார். வித்யா, நம்மள மாதிரி ஆளுங்களே பயந்து ஓடுனா அப்புறம் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க? இப்ப உங்க விட்டா இதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி சஞ்சய், அதுக்காக நாம நம்ம குடும்பத்தை இழக்க முடியுமா? மத்தவங்களை பத்தி யோசிச்சு நாம கஷ்டப்பட வேணாம். நீ பேசாம இரு. இப்பதான் வித்யா நீ கரெக்டா பேசுற. எனக்கு நீ சொல்றத சரியான படுது. ஆமா சார், லாஸ்ட் அவங்க கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். ஒருவேளை இந்த பணத்தை தேடி போலீஸ் வந்தாலோ இல்ல என் டீம்ல இருக்க யாரையாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலோ உங்க குடும்பத்துல ஒருத்தனை உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னான் சார். அவனுங்க கண்டிப்பா சொன்னதை செய்வானுங்க சார். எங்களுக்கு பணத்தை விட உயிர் தான் முக்கியம். வேணாம் சார், விட்டுருங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா சார், ப்ளீஸ் விட்டுருங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே யாருக்கும் தெரிய வேணாம். நீங்க கிளம்புங்க. விஜய், உடம்பு ரொம்ப வலிக்குதாடா? ஆமாமா. ஹாஸ்பிடலுக்கு போலாமா? வா. சரிமா. நீங்க பாத்து கூட்டிட்டு போ. அத்தை ஒரு நிமிஷம், நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இவர் எப்படி காயம் பட்டு வந்திருக்காரு? இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன அப்படி முக்கியமான விஷயம் பேச போற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை வாங்க, நம்ம போலாம். இல்ல, இப்பவே பேசி ஆகணும். விஜய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதை விட அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமா அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களும் அப்புறம் என்ன, இந்த விஷயத்துல இனி ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல? நீ சொன்ன மாதிரி அவங்க வேற யாரையாவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா? அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மாமா, பாவம். அவங்களால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த கடத்தல் காரங்க உனக்கு பாவமா? ஆமாக்கா, கூலிக்கு நடிச்சவங்க பாவம் தானே. கூலிக்கு நடிச்சாங்களா? என்ன சொல்ற வித்யா? நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னதுக்கு காரணமே வேற. எதுவுமே புரியல. நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெரிய அசிங்கம். ஏனா உண்மையான குற்றவாளி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த வீட்லயா அண்ணனை கடத்தினவங்க இங்க இருக்காங்களா? ஆமா. விஜய கடத்தின ஆள் இதே வீட்டுல நம்ம கூட தான் இருக்காங்க. என்ன 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 சொல்ற வித்யா?
இங்க இருக்கங்களா? இந்த வீட்ல யாரமா கடத்த முடியும்? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு மாமா. அதான் சும்மா இதோ உளறிட்டு இருக்கா. விட்ட நீங்க தான் இவரை கடத்தி வச்சிருந்தீங்கன்னு கூட சொல்லுவா. இந்த வீட்ல மாமா மட்டும் தான் இருக்காரா என்ன? வேற யார் இருக்கா? உன் புருஷ சஞ்சய் இருக்கான். அவனை சொல்றியா? இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்களே. வேற யாரு? நானும் அம்மாவும் தான் இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் அண்ணனை கடத்தணும் என்ன சொல்ற வித்யா? இங்க பாரு, நீ விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் விஜய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ வா விஜய். இல்ல அத்த, இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன முடிவு? பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க. இருக்கிறது நாம அஞ்சு பேரு. இதுல யார் இவனை கடத்தினது? வித்யா, எனக்கு உடம்பு அவ்வளவு வலிக்குது. தயவு செஞ்சு வழிய விடு, நான் டாக்டர் போய் பாக்குறேன். உண்மை தெரிஞ்சதுல இருந்து என் மனசு அதை விட அதிகமா வலிக்குதுங்க. ஏன் கண்ணியே என்னால நம்ப முடியல. வித்யா, நீ என்னதான் சொல்ற எனக்கு புரியல. சஞ்சய், நீ வித்யாவை கூட்டிட்டு ரூமுக்கு போ. இவ தேவையில்லாம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. சரிங்கம்மா, இதோ கூட்டு போறேன். கூட்டிட்டு போ வித்யா. வா சஞ்சய், அவங்க ஹாஸ்பிடல் போட்டோம். வா. வேண்டாம் சஞ்சய், இவளையும் மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்லனா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருப்பாளா? நான் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போகணுமாக்கா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றது உண்மை இல்லையா? எதுடி உண்மை? இவர குடும்பம் அது. இங்க யார் இவரை கடத்திருக்க போறா? சொன்ன உன பைத்தியம் சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? நிறுத்துங்க. இப்ப சொல்ற விஜயை கடத்தினது வேற யாரும் இல்ல, இதோ நிக்கிறாங்களே இவங்கதான். நேஹா கதா ஆளை வச்சு அவரை கடத்திருக்காங்க. இதுல விஜயும் உடந்துதான். விஜயா, என்ன வித்யா சொல்ற? பணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இந்த கடத்தல். நம்ம கிட்ட பேசினது, வாசல்ல இவரை தள்ளி விட்டுட்டு போனது எல்லாருமே கூலி ஆளுங்க. இவங்க செட்டப் பண்ண ஆளுங்க. வித்யா என்ன சொல்ற? வித்யா இல்லம்மா, நீ பொய் சொல்ற. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா. நானும் முதல்ல அப்படிதான்மா நினைச்சேன். ஆனா கிட்ட போய் பாக்கும்போதுதான் உண்மை என்னன்னு புரிஞ்சுச்சு. போலீஸ் கேஸ் கொடுத்தா அவங்க இந்த உண்மையை கண்டுபிடிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதான் நான் கேஸ் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். வித்யா, ஏன் அண்ணன் படத்துக்காக நடிச்சானா? இப்ப நீ சொல்றதுல உண்மையா இல்ல? வித்யா நீ தப்பா சொல்ற. வித்யா சும்மா வாய்க்கு வந்ததுல எதுவும் பேசாத. நாங்க இத யாரும் நம்ப மாட்டோம். என் அண்ணன் அப்படி செய்ய மாட்டாரு. என் அண்ணனும் அண்ணியும் அப்படி உனக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? எதுக்கு இப்படி அபாண்டமா குத்தம் சொல்ற? சொல்ல மாட்டாளா? ஏன்னா இப்ப இந்த வீட்ல அவளுக்கு போட்டியா நாங்க தான் இருக்கோம். எங்களை தட்டி விட்டு அவ மொத்த குடும்பத்தையும் அப்படியே ஆளலான்னு பாக்குறா. அதான் இப்படி ஒரு பொய்ய சொல்றா. அடி பாவி, இப்படி அடிப்பட்டு மெதிப்பட்டு வலியோட நிக்கிற மனுஷன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீ? உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன், என்னைக்கு இருந்தாலும் இவ உங்களுக்கு எதிரா வந்து நிப்பான்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட பாத்தீங்களா? வித்யா, நீ இப்படிதான் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. நான் பணத்துக்காக டிராமா பண்றேனா? நான் என் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கேனா? அதானங்க உண்மை. ஏங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம், அவங்களே கொடுத்திருப்பாங்க. இந்த சொத்து பணம் எல்லாமே உங்களுக்கு தானே? அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு டிராமா போட்டீங்க? சொந்த குடும்பத்தையே யாராவது இப்படி ஏமாத்துவாங்களா? ச்சே பாய் மொறி, இதுக்கு மேல என் புருஷனை பத்தி தப்பா பேசுனே.
என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. அவர் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லக்கா. நீங்க தான் அவரை இப்படி மாத்திருக்கீங்க. நிறுத்து வித்யா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் இருக்கும் போது என் பொன்னாடி பத்தி தப்பா பேசுறியா நீ? என்னமா பாத்துட்டு நிக்கிறீங்க? அவ சொல்றது எல்லாமே நம்புறீங்களா? வித்யா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலமா. என் மகன் ஃப்ராடு பண்ணானா? என்ன என்னமா சொல்ற நீ? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நீ இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டை என் புள்ள மேல வைக்கிற? அப்படி கேளுங்க. இப்ப மட்டும் நீ ப்ரூவ் பண்ணாம இரு, அப்புறம் இருக்கட்டும் உனக்கு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல நாங்க இந்த வீட்டுல இருக்கிறதான்னு முடிவு பண்ணலாம். அக்கா பிளீஸ், தப்பு செஞ்சிட்டீங்க, அத ஒத்துக்கோங்க. நான் ஆதாரத்தை காட்டினா ரொம்ப அசிங்கமாயிடும். என்னடி சொன்னதையும் சொல்லிட்டு இருக்க? உன்னை குரல ஒசுத்துறதால செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடாதுக்கா. நீ என்ன சொன்னாலும் நம்புற மாட்டா. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. விஜய் தப்பு பண்ணதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும் அது எங்க எல்லாருக்கும் காமி. அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்றோம். அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்கல்ல? செய்யாத தப்ப நாங்க எதுக்கு ஒத்துக்கணும்? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பேக்ல தானே சஞ்சய் பணம் எடுத்துட்டு போனாரு. இந்த பேக் எப்படி திரும்ப இவங்க ரூம்குள்ள வந்துச்சு? இந்த பேக் விஜய் ரூம்ல இருந்துச்சா? ஆமா மாமா. என்னால நம்பவே முடியுமா? விஜய், என்னடா இது? இது எனக்கு தெரியாதுமா. இந்த கடத்தல்காரங்கிட்ட கொடுத்த பணம் ஏறும் எப்படி வந்துச்சு? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, தெளிவா புரிஞ்சிருச்சு. இது எல்லாம் இந்த வித்யாவோட மாஸ்டர் பிளான். காலேஜ்ல அவளுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அடுத்து இவ சேர்மன் ஆகணும். அதுக்கு யார் தடையா இருப்பா? நீங்க தானே. அத்தைகிட்ட உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா அவ சேர்மன் ஆயிடலாம்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றா. உங்களே ஆளை செட் பண்ணி உங்களை கடத்த சொல்லிட்டு பணத்தை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து நம்ம ரூம்ல வச்சுட்டு இப்போ அதை எடுத்துட்டு வந்து யார்கிட்டயோ காட்டி நம்ம மேல பழிய போடுறா. ஹே, நீ கிராமத்துல பிறந்திருந்தாலும் செம்ம மூலடி உனக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? அண்ணி, இப்படி ஒரு கேவலமான வேலைய விஜயா எப்பவுமே செய்ய மாட்டான். அவளுக்கு இந்த பதவி பணம் எது மேலையும் எப்பவுமே ஆசை இருந்தது இல்ல. அப்போ நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமா? நாங்க கேவலமானவங்களா? பாருங்க, உங்க தம்பி எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அப்பா, 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 நான் எந்த தப்புமே செய்யலப்பா. இந்த பணம் எனக்கு எப்படி வந்தது எனக்கு தெரியாதுப்பா. டேய் டேய் சஞ்சய், நீ என்ன சந்தேகப்படுறியாடா? கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்த பேக் எப்படிடா உன் ரூமுக்கு வந்துச்சு? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அண்ணி சொல்ற மாதிரி வித்யா அதை கொண்டு வந்து வச்சாலா? என்ன போய் சந்தேகப்படுறாமா? சஞ்சய் என்ன போய் சந்தேகப்படுறாமா? என்னம்மா இதெல்லாம் நீ இப்படி செய்வன? நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. அம்மா, நீங்க கூட என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உங்க விஜய் நான் தப்பு பண்ணுவானாம்மா?
சத்தியமா இல்லம்மா. இப்பவுமே நீங்க உங்க அம்மாவுக்கு வேண்டாத புள்ளுதாங்க. அவங்களும் இப்படி சொல்றாங்க. கேவலம் இந்த வித்யா சொல்றத நம்பிக்கிட்டு உங்க பெரிய பையனை தூக்கி வீசுறீங்கல்ல அக்கா. போதும், இதுக்கு மேலயும் நடிக்காதீங்க. உன்னை கொன்னுடு வண்டி. நீதாண்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த பணம் எங்க ரூம்ல இருந்தா நாங்க தான் குற்றவாளிங்கன்னு அர்த்தமா? ஏய், போன் குடுறீங்க? போன் குடுறீங்க? இருங்க இருங்க. என்ன பண்ற வித்யா? எல்லாரும் பாருங்க, இவரை கடத்தினதுல இருந்து அவர்கிட்டே இவங்க எத்தனை தடவை போன்ல பேசிருக்காங்கன்னு.